வணக்கம். செல்வகுமாரின் இரவு 7 மணி வானிலை அறிவறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 3 வியாழக்கிழமை இரவு அறிவறிக்கை. வானிலை அமைப்பு: மேற்கு வங்கம் வழியாக கரை கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு காலை வரை நீடித்தது. இப்பொழுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து உத்தரப்பிரதேச பகுதியில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி, மத்திய பிரதேச பகுதி மற்றும் உத்தரப்பிரதேச பகுதிகளில், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார் இந்த பகுதிகளில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் கேரளாவிலே கர்நாடகாவிலே சற்று ஓய்ந்திருக்கிறது. காரணம் ஏற்கனவே சொன்னது தான், ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு இருந்தால் தான் கேரளாவில் மழைப்பொழிவை கொடுக்கும், அதிக மழைப்பொழிவு. ஒடிசாவில் இருந்தால் கொஞ்சம் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்குமே தவிர தீவிர மழைப்பொழிவு இருக்காது. வடக்கு ஒடிசான்னா மிக குறைந்துடும். ஆனால் இப்போ கடை கடந்து கொண்டிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இமயமலை ஒட்டிய பகுதி, மேற்கு வங்கம் வழியாக கடந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த இடைவெளி. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இந்த வீடியோவோட இணைத்திருக்கக்கூடிய படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்முடைய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து அரபிக்கடலிலிருந்து காற்று பசிபிக் பெருங்கடல் நோக்கி தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறது. காரணம் அங்கே நீடித்து கொண்டிருக்கூடிய ஒரு தீவிர புயல், மிக தீவிர புயலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அது தற்பொழுது தைவானுக்கு வடக்கு புறமாக சீன பகுதியை நோக்கி நெருங்கி வருகிறது. ஆனால் சீன பகுதியிலையும் கரை கிடக்காது. கரை கடந்ததுன்னா ஜோலி முடிஞ்சு போச்சு, அதோடு நம்மளுக்கு பருவமழை மீண்டும் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் நம்முடைய நேரம். அங்கேயே போய் கரை கடக்காமல் மீண்டும் அங்கிருந்து திசை திரும்பி ஜப்பான் நோக்கி பயணிக்கும். ஜப்பான்லேயும் போய் கரை கடக்காமல் கடலுக்குள்ளேயே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறது. இதுதான் பெரிய தொல்லை. இமயமலை ஒட்டி பயணித்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு 8ஆம் தேதி செயலெடுக்கும். அடுத்ததாக பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வும் செயலடைக்க வேண்டும். அது பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் உயிர் வாழும் போல தெரிகிறது. ஆகவே இது இந்த காற்று எல்லாமே அங்கே போய் கொண்டிருக்கிற காற்று முற்றிலுமாக தடைபெறணும். அங்கே போகிற காற்றெல்லாம் திசை மாறணும். மீண்டும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வரணும், புதிய நிகழ்வு உருவாகணும்னா கண்டிப்பாக 15ஆம் தேதி ஆகிவிடும். 15ஆம் தேதிக்கு 2 நாள் 3 நாள் கூட லேட்டானாலும் ஆகும். இப்போ உள்ள நிலைமை அதுதான். ஆனால் கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியில் செப்டம்பர் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் அதிக மழை இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிகழ்வு வட இந்தியாவை மையமாக வைத்திருக்கிறது. ஏற்கனவே தெலுங்கானாவில் 70 சென்டிமீட்டர் மழைப்பிடிப்பை கொட்டி ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கு பகுதியையும் தெலுங்கானாவையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி, கோதாவரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கோதாவரி தண்ணீர் கடலில் கலந்து அந்த இடத்துல கடல் வெப்பத்தை குறைத்து அந்த இடத்துல நிகழ்வு உருவாகாமல் தான் இப்பொழுது வடக்கே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அது தொடர்ச்சியாக அதே நிலை நீடிக்காது. கண்டிப்பாக அடுத்த நிகழ்வும் லேசான ஒரு காற்று சுழற்சியாக ஒடிசா கடலோரம் உருவானாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக இங்கே உருவாகும். என்ன சார் ஒரு வழியாக தள்ளிட்டு போயிட்டீங்க, மனசு சொல்லுகிறது, புரிகிறது. ஆகவே இந்த உலகத்தில், அதாவது எல்னினோ எல்னினோ என்று சொன்னாங்க. எல்னினோன்னா அங்கே உருவாகவே கூடாது. அங்கே 29 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அங்கவே சூப்பர் புயல். ஆகவே வளிமண்டலம் அந்தளவிற்கு சாதகமாக இருக்குது பசிபிக் பெருங்கடலில். அங்கே சூப்பர் புயல் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. காற்று இங்கிருந்து எடுக்கிறது, அங்கே எடுக்கிறதுக்கு அங்கே எல்லினோனால அங்கே இருக்கக்கூடிய காற்று கிடைக்காம, அதாவது ஆஸ்திரேலிய காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு பக்கத்திலே இருந்து திசை மாறி போகுது மீண்டும். ஆகவே இதெல்லாம் என்ன எதை சொல்கிறது என்றால், கண்டிப்பாக இந்தியாவிற்கு, தென்னிந்தியாவிற்கு செப்டம்பர் அக்டோபரில் மழை இருக்குது. பின்மழை தான் நம்ம திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். 15 மேலே எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். 18, 20 தேதியிலாவது திசை மாறிடும், மாறும். அதுக்கு முன்னாடி வெப்பசலன மழை இருக்குங்க, கவலைப்படாதீங்க. காற்றுப்பகுதிக்கு கூட வெப்பசலன மழை இருக்குது. கேரளா கர்நாடகாவுக்கு கூட வெப்பசலன மழை இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வெப்பசலன மழை இருக்குது. அதிக மழை கடலோர மாவட்டங்களுக்கு இருக்குது. வடகடலோரத்திற்கு 4ஆம் தேதி வெப்பச்சலன இடிமழை பொழிவு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வெப்பம் தொடரும். சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விடும். அதனால் தமிழ்நாடு ஒரு கோடை போல் இருக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்தில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமில்லாத காரணத்தினால, மேலடுக்கில் மட்டுமே காற்று வலுவாக பயணித்துக்கிட்டு இருக்க காரணத்தினால, சாரல் காற்றோ சாரல் மழை ஈரப்பதமிக்க காற்றோ இல்லை. இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் வறண்டு போய் வங்கக்கடலோரம் வருகிறது.
வங்க கடலோரத்துலேயும் அடிக்கிற வெயிலை வைத்து இங்கேயும் வளிமண்டல சுழற்சி உருவாக போகிறது. ஆகவே தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி அப்படின்னா நிசப்தமாயிடும், எந்தவித காற்றுமே ஓட்டமே இருக்காது, ரொம்ப சைலண்ட். எப்போ காற்று இருக்கும்னா அந்த மழை வரும் பாருங்க, மாலை இரவு இடிமழை, அப்போது ஒரு ஊரில் மேலே இருந்த காற்று, வெப்பத்தால் மேலே இருந்த காற்று கீழே இறங்கி எந்த ஊருக்கு மழை போகுதோ அந்த ஊரை நோக்கி வலுவான காற்றாக பயணிக்கும், அந்த காற்று தான். ஆகவே 4ஆம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம், நாளைக்கு தான் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நாளை வடகடலோரம் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தொடங்கக்கூடிய மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருவண்ணாமலை வேலூருக்கு வந்து தீவிரமடையும், அப்படியே இன்னும் கொஞ்சம் கிடைக்கே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் தீவிரமடையும், இன்னும் கொஞ்சம் கிடைக்கே வந்து விழுப்புரத்தில் தீவிரமடையும். புதுச்சேரிக்கு நல்ல மழை பொழிவை நாளைக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை இந்த மாவட்டங்களுக்கு நாளை மாலை இரவிலே மழை பொழிவு தெரிகிறது, வெப்ப சலன மழை பொழிவு. இதற்கு அடுத்தபடியாக லேசாக இருந்துகிட்டே இருக்கும் மழைப்பொழிவு, மாலை இரவிலே எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும், ஆனால் பரவலாக இருக்காது, குறைந்த பரப்பில் இருக்கும். தீவிரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதியிலிருந்து வெப்பசலன இடிமழைப்பொழிவு மாலை இரவிலே தமிழ்நாட்டின் தரைப்பகுதி மேலடுக்கிலே உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக காற்று லேசாகி மேலெழுந்து மதியத்துக்கு மேல் மாலை 4 மணிக்கு ஆங்காங்கே 3:30, 2:30 உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தொடங்கும். அது கடலோர மாவட்டத்துக்கு வரும், டெல்டா மாவட்டத்துக்கும் கனமழை பொழிவு இருக்கிறது, அது வடகடலோரத்துக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். அடுத்தடுத்த நாட்களிலே காற்று பகுதிக்கும், அதாவது 9ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள்னா 10ஆம் தேதி புதுக்கோட்டை சிவகங்கைக்கெல்லாம் காற்று பகுதிக்கும், 10, 11, 12 இருக்கும். காற்று பகுதினா தாராபுரம் பகுதிக்கும், உடுமலைப்பேட்டை பகுதிக்கும், ஈரோடு மாவட்ட பகுதிக்கும், கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிக்கும், கோயம்புத்தூர் வடக்கு பகுதிக்கும், மேட்டுப்பாளையம் பகுதிக்கும், அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மற்றும் விருதுநகர் போன்ற மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் எல்லா மாவட்டங்களுக்கும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வடகடலோரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என்று மழைப்பொழிவு 9ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும். 10, 11, 12 காற்று பகுதிக்கும் கொடுக்கும், தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். ஆக தென்மேற்கு பருவமழை வேணால் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும், ஆரம்பம் இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும். ஆனால் அணைகளுக்கு தான் நீர் கிடைக்காத தவிர பாசன பகுதிகளுக்கு நீர் கிடைக்கும் மழைப்பொழிவு மாலை இரவில். ஆனால் அதுக்கு முன்னாடி மதியத்தில் வேர்த்து கொட்டும், கடும் புழுக்கம். ஆகவே தற்பொழுது விவசாயிகள்கிட்ட பெரும் அச்சம், வர்ற மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரோ அனுப்பிட்டே இருக்காங்க, வர்ற மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை பொய்த்து விடும், பெய்யாது, எல்நினோ, கடல் வெப்பம் குறைந்து விட்டது, என்னென்னமோ நிறைய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் விதைப்பு விவசாயிகளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விதைத்து டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் இல்லாமல் உழுது மீண்டும் விதைப்பதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. இப்போ மழை பெஞ்சோடனே திடீர்னு விதைப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, 8ஆம் தேதியிலேருந்து நல்லா புரிஞ்சுக்கணும், டெல்டா மாவட்டத்தில் 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலேருந்து மழை இருக்குது. 9ஆம் தேதி பெய்யும், 10ஆம் தேதி பெய்யும், 11ஆம் தேதி பெய்யும், ஆனால் தினசரி டெல்டாவில் மழை பெஞ்சிட்டே இருக்கும், ஆனால் ஒரே இடத்துல தினம் பெய்யாது. டெல்டா மாவட்டத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு மாடியில் அமர்ந்து கொண்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சுற்றி ஆங்காங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கும், ஒதுக்கி 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 பெய்யும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நீடாமங்கலம் மயிலாடுதுறைன்னு போகும், ஒரு நாள் தஞ்சாவூர் நீடாமங்கலம் நாகப்பட்டினம் போகும், ஒரு நாள் மன்னார்குடி கோட்டூர் வேளாங்கண்ணி வழித்தடத்தில் போகும், ஒரு நாள் பட்டுக்கோட்டை பேராவரணி பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை வேதாரண்யன்னு போகும், ஒரு நாள் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம், இப்படி ஒவ்வொரு திசையிலையும் மாறி மாறி அந்த மழைமேக உற்பத்தியானது வெவ்வேறு நாளில் வெவ்வேறு இடங்களில் பொழியும். பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பெய்வதற்கு தான் வாய்ப்பு இருக்குது 9, 10, 11, 12 தேதிகளில். ஓகே, அந்த நான் அந்த மழையை வச்சு நீங்கள் தெளிச்சிட்றீங்கன்னு வச்சுக்கிங்களேன், தெளிக்க போகிறீங்கன்னு. சில பேர் என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னா, சார் எங்களுக்கு மழை வந்து இந்த குறைவான மழை பெஞ்சால் தான் நான் தெளிக்க முடியும், முளைச்சிட்டுனா கூட பெஞ்சிட்டா பரவாயில்லை, முளைச்சிட்டு முளை தெளித்த பிறகு மழை பெஞ்சிட்டுன்னா களியில் செட் ஆகிடும், முளைப்பு திறன் மேலே வராது, அமைக்கணும், இப்படியெல்லாம் கேட்குறாங்க. அதோட மழையோட குவான்டிட்டி எல்லாம் வரைக்கும் வர கேட்குறாங்க. ஆகவே நம்ம அது குவான்டிட்டியை சரியாக சொல்ல முடியாது. இப்போ திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதி பார்த்திங்கன்னா களிமண் பகுதி, அந்த இடத்துல
தெளிச்சிக்கிட்டால் கொஞ்சம் செட் ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப குழவுன்னு ஆகிடும், உழுவ முடியாது. அதே நேரத்தில் திருத்துறைப்பூண்டிக்கு வடக்கே விளக்குடி, அதே போல் இந்த கோட்டூர், அதே போல் அந்த இருள்நீக்கி பகுதி, இந்த பகுதி கோட்டூர் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்திங்கன்னா மணலாக இருக்குது, தெளிக்கலாம், ஆனால் தொடர்ந்து மழை பெய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடிய 8-9 டெல்டாவில் மழை இருக்குது. சில இடங்களில் வாரத்துக்கு ஒரு மழை பெய்யும், சில இடங்களில் வாரத்துக்கு 2 மழை பெய்யும், ஆனால் மாலை இரவு அரை மணி நேரம் மழை தான். சில இடங்களில் வாரத்துக்கு 3 மழை பெய்யும். இப்படி மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஒரு மழையாவது ஒரு கனமழை பொழிவு இருக்கும். ஆனால் 20-ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது, டெல்டாவே இருக்குது. 20-ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. தினம் பெயர்னா கூட பக்கத்து பக்கத்தில் ஒதுக்கி ஒதுக்கி பெஞ்சிட்டே இருக்கும். வாரத்துக்கு 2 மழை 1 மழையாவது பெய்யும். ஒருவேளை இது முளைச்சி ஒரு 15 நாள் ஆகிட்டு அந்த நேரத்தில் என்ன நடக்கும் பாருங்கள். கர்நாடகாவில் காவிரி தண்ணியில் இறங்கி கண்ணியில் மேட்டூர் டேம் குறைஞ்சிட்டே இருக்கும், குறையும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த சிஸ்டம் வந்து அந்த இடத்துல செல்ட் ஆகாமல் அப்படியே இமயமலை ஒட்டி போகிறதுனால ஒரு சிஸ்டம் வந்து அப்படி அமைஞ்சு போச்சுன்னா அந்த சிஸ்டம் போய் செயலடைந்த பிறகு தான் புதிய சிஸ்டம் உருவாகும், சரியான செட்டாக அமையும். ஆனால் இந்த சிஸ்டம் செயலெடுக்கணுமே, அதுக்கு நாள் எடுத்துக்கொள்கிறது. அதனால் மேட்டூர் இறங்கும் பகுதிக்கு போகுது. இப்போல்லாம் மேட்டூர் பார்த்திங்கன்னா 28 TMC இருந்ததெல்லாம் குறைஞ்சி 27 ஆகிடும். இப்போ கர்நாடகாவிலேருந்து தண்ணி இப்போ உடனே கிடைக்காது. ஏன்னா 15-ஆம் தேதிக்கு மேலே 20-ஆம் தேதி வாக்கில் கர்நாடகாவில் மழை பெஞ்சு 25-ஆம் தேதி வாக்கில் தான் தண்ணியே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. 20-ஆம் தேதி ஆகிடும் ஒன்று வச்சுங்க, குறைஞ்சபட்சம் 20-ஆம் தேதி ஆகிடுங்க. ஏன்னா 15-ஆம் தேதியே மழை பெஞ்சாலும் 15-ஆம் தேதி வராது, 3-4 நாள் ஆகிடும். 20-ஆம் தேதி மழை பெஞ்சா 23-24 தேதி ஆகிடும். ஆகவே கண்டிப்பாக இன்னொரு 15 நாளைக்கு மழை கர்நாடகாவில் பெய்யாது. அப்போ 15 TMC தண்ணி இறங்கும் முகத்துக்கு போகும். 28 TMC என்பது 15 TMC இறங்க முடிஞ்ச நாளாகும், 10 TMC ஆகிடும், 13 TMC வந்துடும். 13 TMC என்பது 13 நாள் தண்ணி தான் அன்றைக்கி இருக்கும். அப்போது வந்து டிக் 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 மறுபடியும் பிரச்சனை ஆகிடும், மறுபடியும் கர்நாடகாவில் கேட்க வேண்டி வரும், மறுபடியும் காவிரி பிரச்சனைகள் எழும்போம் இப்படி மறுபடியும். ஆனாலும் மழை மாத இறுதியில் இருக்குது, செப்டம்பரில் இருக்குது, அக்டோபருக்கு. ஆனாலும் ஒரு நிகழ்வு இதே போல் ஏதாவது ஒன்று திசை மாதிரி போயிட்டுனு வச்சிங்களேன், அப்போ ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமா வேண்டியில்லையா? ஒரு நிகழ்வு இப்படி தான் எதிர்பாராத விதமாக திரும்பி போயிட்டு என்ன ஆகுது, இப்போது கடும் வெயில் வாட்டுது. வெயில் இல்லாமல் மேகமூட்டமாக இருந்தால் கூட பரவாயில்லை, இப்படி மழையும் இல்லாமல் வெயில் வாட்டுச்சுன்னா என்ன ஆகும், கருகத் தொடங்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆரம்பத்துலேருந்து, அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்கீங்கன்னா 1 ஏக்கர் மழை செய்யணும், மழைநீர் சேகரிப்பு அமைங்க, மழைநீர் சேகரிப்பு அமைங்கன்னு. ஒரு வாரம் இப்படி 10 நாள் இடைவெளி கொடுத்துட்டுனா என்ன செய்யறது, அதையும் நம்ம மண்ணதில் பதிய வைக்கணும். ஆகவே எல்லா சிஸ்டமும் நம்மளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு எதிர்பாராத மழை கொடுத்து விட்டால் இப்போ கைவசம் நீர் இருந்தாலும் இறைச்சிக்கொள்ளலாம். ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய 9-ஆம் தேதியிலேருந்து 20-ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. வெப்பச்சலன இடிமழை தமிழ்நாட்டில் 2 வாரத்தில் 2 மழையாவது பெஞ்சிரும். அது முளைப்புக்கு போதும், வளர்ச்சிக்கு போதும். இருந்தாலும் அடுத்தடுத்த நிலையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை இருக்குது, அதுவும் மாலை இரவு வெப்பசல மழை தான், தமிழ்நாட்டோட மழை கிடையாது. கண்டிப்பாக அணைக்கு ஏறுமுகம்லாம் எட்டும் செப்டம்பரில், அக்டோபரில் ஏறுமுகத்துக்கு இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செப்டம்பர் இறுதியில் நிரம்பவே வாய்ப்பு இருக்குது. ஒரு நிகழ்வு தெலுங்கானாவில் 72 சென்டிமீட்டர் ஒரு ராத்திரியில் பெஞ்சு தெலுங்கானாவே மூழ்கடிச்சுது. ஒரு நிகழ்வு வந்தாலே போதும் அணை நிரம்பணும், நல்லா யோசிங்க. ஆகவே எதுவுமே இங்கே பிலிப்பைன்ஸில் 29 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பம் இருக்கு. அங்கே அந்த இப்போ பசிபிக் பெருங்கடலில் புயல் இருக்கே, அந்த சூப்பர் புயல், அங்கேயோ 29 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பம் இருக்குது. வளிமண்டலம் சாதகம் இருக்குது, ஓடிட்டுருக்கு, சிஸ்டம் சுற்றிட்டுருக்கு. நம்ம கடற்கரையும் 29 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மறுபடியும் ஏறும், சூரியன் குத்து கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கு, கண்டிப்பாக டெம்பரேச்சர் ஏறும். தெரியுதுங்களா, நீரோட்டங்கள் வழி, நீரோட்டங்கள் வந்து திசை மாறி இருக்குது. நீரோட்டம் சரியாக மாறும்பொழுது வெப்பநிலை ஏறும், கண்டிப்பாக பாசிட்டிவ் ஆய்வடி வரும், மழை பொழிவுலாம் இருக்குது. அதில் எந்த பிரச்சனை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை வரணுமே, இடைக்காலம் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை சமாளிக்கணுமே, அதுக்கு தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். புரியுதுங்களா, எனக்குள்ள வேதனை எனக்கு என்னங்கிறது எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தோம்னா எனக்கு பிரச்சனை வருது, அதனால் எதுவுமே நான் சொல்ல முடியல. ஆகவே தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, மழை டெல்டாவிற்கு 9-ஆம் தேதியிலேருந்து இருக்குது, 20-ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலேயும் தென்மேற்கு புறமணி தீவிரமடைஞ்சால் வெப்பச்சலமடை சற்று குறையும். ஆனாலும் எங்கோ ஒரு இடத்துல காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெஞ்சால் இங்கே பெய்யாது, இங்கே பெஞ்சால் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யாது. ஆகவே எங்கோ ஒரு இடத்துல மழை இருக்கும், புரியுதுங்களா. ஆனால் வரக்கூடிய 9-ஆம் தேதியிலேருந்து மாலை இரவில் அங்கங்கே அங்கங்கே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்றும் மழை பொழிவு இருக்கும். இதுதான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்குமே 4-ஆம் தேதி நாளை வடகடலோரம் இருக்குது, புதுச்சேரிக்கு வடக்கே. அதுக்கடுத்தது 8-ஆம் தேதியிலேருந்து எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்குது. காற்றுப்பகுதிக்கும் இருக்குது. காற்றுப்பகுதினா எதது, கன்னியாகுமரி ஆரல்வாய்மொழி காற்றுப்பகுதி, கயத்தாறு காற்றுப்பகுதி, பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி, இன்னொன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் காற்றுப்பகுதியாக இல்லையா, சந்தேகம் சார். கடந்த சில ஆண்டுகளாக காற்று அடிச்சுட்டே இருந்து மழை பெய்யல, ஆனால் சில ஆண்டுகளாக வந்து அங்கே காற்று வந்து குறைந்தும் மழை பெஞ்சிட்ருக்கு, வெப்பசல இடிமழைப்பாக பெஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் செட்டிங் தான், ஒவ்வொரு வருஷம் செட்டிங் செட் ஆகிறது பொறுத்தான் மழை பொழிவு மாறும். எப்பொழுதுமே கிருஷ்ணகிரியில் வரை தாண்டி, அதாவது கர்நாடகாவோட மைசூர் தாண்டி பெரிய அளவிலே மழை, சாரல் மழை வராது. இந்த வருஷம் வந்துச்சு,
ஆனால் மழை பெஞ்சால் வருது, இல்லைன்னா வெப்பசல மழை கிடைக்கும். ஆனால் அதுவும் ஒரு காற்று போய் தான். 45 கிலோமீட்டர் தென்மேற்கு பருவ மழை காலத்தில் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடிச்சுன்னா அது காற்று போய் தான். காற்று அடிக்கிற பகுதி காற்று போய் தானே, மழை காற்றோட சேர்ந்து சாரல் வரும்னு தான் சொல்கிறோம். காற்றோட சேர்ந்து சாரல் வரும் தான் சொல்கிறோம். ஆகவே மழை பொழிவானது வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி 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 கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை என்பது 15ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதிக்குள்ளே தீவிரமடையும். என்ன சார் தள்ளிகிட்டே போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் நாட்களை தள்ளியே சொல்கிறேன். ஏன்னா 15ஆம் தேதிக்குள்ளே வாய்ப்பு இல்லை, 15ஆம் தேதிக்குள்ளே வாய்ப்பு இல்லை. ரெண்டு சிஸ்டமும் செயலெடுக்கணும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு சிஸ்டமும் செயலெடுக்கணும். முற்றிலுமாக செயலடைந்த பிறகு தான் காற்று திசை மாறும், அடுத்து உருவாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் வல்லுநர்களுடன். திட்டமிட்ட வேளாண்மை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.